நாடு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் சில நபர்களின் தவறான செயல்கள் காரணமாக மக்கள் குழப்பத்திற்கு ஆளாக நேரிடுகிறது. போலி தகவல்கள் மற்றும் செய்திகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவது குறித்தும் அவற்றை பொதுமக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. கொரோனா தொற்று இந்தியாவில் வேகமாக பரவி வரும் நிலையில் அதைவிட வேகமாக சமூக ஊடகங்களில் பல்வேறு வதந்திகள் பரவுவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு சிலர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பொய்யான தகவல்களை பரப்புவதை காண முடிகிறது. தவறான தகவல்களை உண்மை போலவே சித்தரித்து அதை சமூக ஊடகங்களில் பரப்புவது தவறான செயல் என்பதுடன் இது பொதுமக்களை தவறாக வழிநடத்தி செல்லும் என்பதையும் நாம் உணர வேண்டும். எனவே பொதுமக்கள் இத்தகைய தகவல்கள் தங்களது சமூக ஊடகங்களில் வந்து சேரும்போது அவற்றை சரிபார்க்காமல் தகுந்த நபர்களிடம் அது பற்றி கருத்து கேட்காமல் மீண்டும் அதை வேறு சிலருக்கு பரப்புவதை தவிர்க்க வேண்டும். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் இதுபோன்ற தவறான தகவல்கள் குறித்த சரியான புரிதலையும் அவற்றின் நம்பகத்தன்மை குறித்தும் தகவல் அளிக்க தயாராக உள்ளது. அது குறித்து விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரை சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட சில தவறான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்காக பிரதமர் நாட்டு மக்களிடம் நிதி திரட்டுவதற்காக ஒரு புதிய வங்கிக் கணக்கு ஒன்றை தொடங்கி அது குறித்த தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார். உடனடியாக சமூக வலைதளங்களில் தவறான எண்களோடு கூடிய யுபிஐ ஐடி பரப்பப்பட்டது. அந்த எண்ணுக்கு பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய நன்கொடைகளை அனுப்பலாம் என்றும் தகவல் அளிக்கப்பட்டிருந்தது. இது முற்றிலும் தவறான செயல் என்பதோடு உடனடியாக மத்திய அரசு பிரதமரின் வங்கிக் கணக்கு குறித்த உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டியதாயிற்று. கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்கள் 21 நாட்கள் ஊரடங்கில் இருந்து வரும் நிலையில் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டதாக ஒரு செய்தியை இணைத்து இந்தியாவிலும் ஊரடங்கு 5 நாட்களுக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவியது. இதைத் தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனம் கொரோனா தொற்று தொடர்பாக ஊரடங்கு கால அட்டவணை எதையும் தாங்கள் வெளியிடவில்லை என்று விளக்கமளிக்க வேண்டியதாயிற்று. கொரோனா தொற்றுக்கு எதிராக நாட்டு மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் கடந்த April 5 இரவு 9 மணிக்கு அனைவரும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டன. ஒரே இடத்தில் இத்தனை விளக்குகள் ஒளியேற்றப்படும் போது வெளியேற்றப்படும் வெப்பசக்தியானது கொரோனா தொற்றை முழுவதுமாக அழித்துவிடும் என்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டன. மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்களது ஒருநாள் ஊதியத்தை கொரோனா தொற்றை எதிர்த்து போராட பிரதமரின் நிதியத்திற்கு வழங்குவது என்று முடிவு செய்திருந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சக பணியாளர்களின் 5 நாள் ஊதியம் கழிக்கப்பட்டு அது பிரதமரின் நிதியத்தில் சேர்க்கப்படும் என்ற ஒரு போலியான உத்தரவு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. நாட்டுக்காக ஏற்கனவே கடுமையாக உழைத்து வரும் சுகாதார பணியாளர்களுக்கு இது மிகவும் அதிர்ச்சி தரும் தகவலாக அமைந்தது. பின்னர் இதுவும் பொய்யான தகவல் என்ற செய்தி சமூக ஊடகங்கள் வாயிலாக மத்திய அரசால் மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட்டது. இதற்கிடையே கொரோனா தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு வைத்திய முறைகளும் பலரால் பரிந்துரைக்கப்பட்டன. சீன வல்லுநர் ஒருவர் நீராவி பிடித்தால் கொரோனா தொற்றை முழுவதுமாக ஒழிக்க முடியும் என்று கூறியதாக ஒரு தகவல் வெகு வேகமாக பரப்பப்பட்டது. இப்படியான பொய்த் தகவல்கள் மக்களிடையே பரப்பப்படும் போது அவர்களும் அதை நம்பினார்கள் எனும் பட்சத்தில் முழுவதுமாக நாம் இந்த தொற்றை ஒழிக்கும் முயற்சியில் தோல்வியடைய வாய்ப்புள்ளது. மேலும் பல பொய்த் தகவல்கள் மூலமாக இந்த தொற்று கொசுக்களால் வரக்கூடும் என்றும் காற்றின் வழியே கூட இந்த தொற்று பரவக்கூடும் என்றும் மக்களிடையே பீதியை கிளப்பும் வகையில் பரப்பப்பட்டன. இப்படி தவறான தகவல்கள் வெளியிடப்படுவது தொடர்ந்தால் மத்திய அரசு பொய் செய்திகள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தவுடன் அது குறித்தும் ஒரு பொய் செய்தி சமூக ஊடகங்களில் பரவியது. ஒரு குறிப்பிட்ட சமூக ஊடகத்தில் பொய் செய்தியை பரப்பினால் அந்த செய்தி வெளியான குழுவின் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு பொய் செய்தி வெளியானதை தொடர்ந்து மக்கள் பீதியடைந்தார்கள். பின்னர் அதுவும் பொய்த் தகவல் என்று உறுதி செய்யப்பட்டு மக்களிடையே தெளிவுபடுத்தப்பட்டது. கொரோனா தொற்று ஆபத்தை கண்டறியும் வகையில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆரோக்கிய சேது செயலி பொதுமக்களை கண்காணிக்கும் வசதி படைத்தது என்ற வதந்தி உலவியது. இதனால் பொதுமக்கள் இந்த செயலியை தரவிறக்கம் செய்ய தயக்கம் காட்டும் நிலை உருவானது. தற்போது சரியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பெருமளவிலான பொதுமக்கள் இந்த செயலியை தரவிறக்கம் செய்து வருகிறார்கள்.
இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 15 வரை அனைத்து விடுதிகளும் உணவகங்களும் மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கும் என்ற ஒரு பொய்த் தகவல் சுற்றுலா அமைச்சகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டது போல பரப்பப்பட்டது. பின்னர் இதற்கு சுற்றுலா அமைச்சகம் தனது விளக்கத்தை வெளியிட்டது. குறிப்பிட்ட சமூக ஊடகத்தில் எத்தனை டிக்குகள் வந்தால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது போன்ற பொய்த்தகவலும் பரப்பப்பட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த முயற்சி நடத்தப்பட்டது. உச்சகட்டமாக நடப்பு ஊரடங்கு ஏப்ரல் மாதம் 14 மேல் மே மாதம் 4 வரை நீட்டிப்பது குறித்து பிரதமர் அறிவிப்பது போன்ற ஒரு தொலைக்காட்சி செய்தி புகைப்படம் போலியாக வெளியிடப்பட்டது. இதுபோன்ற தகவல்கள் மக்களை குழப்புவதுடன் அவர்களை பதற்றத்தில் ஆழ்த்துகிறது என்பதே உண்மை. இவ்வாறான தவறான தகவல்களிலிருந்து பொதுமக்களை காக்க பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் சோதனையை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் சந்தேகத்திற்கிடமான குறுந்தகவல்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கோ வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அனுப்பி வைத்தால் ஓரிரு நாட்களில் நீங்கள் அனுப்பிய தகவல் உண்மையா பொய்யா என்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். விழிப்புடன் இருப்போம், வதந்திகளை தவிர்ப்போம்.